தெற்கு காசாவின் கானியூனஸ் பிரதேசத்திலே இஸ்ரேலிய சிப்பாய்களையும் இஸ்ரேலிய போர்த்தாங்கி வாகனங்களையும் சுற்றி வளைத்து பொறி வைத்து உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய உளவு தகவல்களையும் ஆவணங்களையும் முன்கூட்டியே பெற்றுக்கொண்ட ஹமாஸ் இராணுவ தலைமைகள் போர் வாகனங்களுடைய பற்றாக்குறையினால் துருப்பிடித்த பழைய போர் வாகனங்களை களமிறக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத அரசினுடைய பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்ட உருக்கமான தகவல்கள் வீரியமான மிக பயங்கரமான அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராகி வரும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவம் இனி வரக்கூடிய வாரங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள்ளே தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் இந்த தரைவழி தாக்குதல்கள் மிகப்பெரிய விரிவாக்கத்திற்கு வழிவகுக்கப் போகின்றது எனவும் மேலும் இதன் விளைவுகளை கணக்கிட முடியாது எனவும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாக சிஎன்என் ஊடகம் செய்திகளை வெளியிட்டுள்ளது அதே நேரம் வடக்கு இஸ்ரேல் எல்லையில் உச்சக்கட்ட தாக்குதல்களை அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்திற்கு ஈரானிய அரசானது பச்சை கொடி காட்டியிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ரஃபா பிரதேசத்தின் மீது தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்தவுடன் ஹிஸ்புல்லாஹ் இராணுவம் மிக வீரியமான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிக்கும் எனவும் அரபிக் போஸ்ட் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது மேலும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்திற்கு ஈரானிய அரசு சில கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது இந்த கட்டுப்பாடுகளுக்கு அமைவாகத்தான் வடக்கு இஸ்ரேலில் தாக்குதல்களை நடத்த வேண்டும் என அறிவித்திருந்தது இருப்பினும் தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ரஃபா பிரதேசத்தின் மீது தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போவதனால் அந்த கட்டுப்பாடுகளை ஈரான் தளர்த்தி அடுத்த கட்ட அதிரடியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்திற்கு ஈரானிய தரப்பினர் அனுமதி வழங்கியிருப்பதாகவும் அரபிக் போஸ்ட் ஊடகமானது குறிப்பிட்டுள்ளது எனவே இனி வரக்கூடிய வாரங்களில் பிராந்தியத்தின் சமன்பாடுகள் மாறப்போகின்றன அதற்கான எல்லாவிதமான தயார்படுத்தல்களையும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் மேற்கொண்டு வருகின்றார்கள் அத்தோடு இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் 30-க்கும் அதிகமான போர் வாகனங்களை வடக்கு இஸ்ரேலிலே நிலைநிறுத்தியுள்ளார்கள் மேலும் இதற்கு பிறகு அதிகளவான போர் தாங்கி வாகனங்கள் வடக்கு இஸ்ரேல் எல்லையில் நிலைநிறுத்தப்படும் எனவும் இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்திருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன உண்மையிலேயே தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வடக்கு இஸ்ரேலிலே மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துவிட்டது ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினுடைய கவசதிர் பேவுகணை தாக்குதல்களை கூட தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுள்ளது மேலும் வடக்கு இஸ்ரேலில் 2 லட்சத்திற்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மக்கள் வெளியேறியுள்ளார்கள் எனவே ஒட்டுமொத்தமாக வடக்கு இஸ்ரேலில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் அதனுடைய முழுமையான கட்டுப்பாட்டையும் இழந்துள்ளது இப்படியான நிலைமையில் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்திற்கு எதிராக முழுநீள போர் ஒன்றினை ஆரம்பிக்குமாக இருந்தால் காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அடைந்த தோல்வியை விட ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் மிக கொடூரமான தோல்வியை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சந்திக்க வேண்டி வரும் என சில ஆய்வாளர்களும் கருத்துக்களை முன்வைத்துள்ளார்கள் அடுத்து இன்று காலையிலேயே ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் ஹைஃபா பிரதேசத்தினை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் மேலும் தெற்கு லெபனானினுடைய லெபனே பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் ஏவப்பட்ட ட்ரோன் ஒன்றினையும் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள் இதைத் தொடர்ந்து மேல்கலிலே பிரதேசத்தில் ராக்கெட் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் மேலும் கிழக்கு கலிலே பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 2 இஸ்ரேலிய இராணுவ தளங்களை இலக்கு வைத்து கவசதிர பேவுகணை தாக்குதல்களையும் ஃபலாக் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் வடக்கு இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய 32-க்கும் அதிகமான இஸ்ரேலிய இராணுவ தளங்களை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் அத்தோடு ஒரு இராணுவ தளத்தில் ஒரு கட்டிடம் மாத்திரம் இருக்காது ஒரு இராணுவ தளம் பல பகுதிகளை கொண்டமைந்ததாகவும் பல பிரிவுகளை கொண்டமைந்ததாகவும் மேலும் பல தொழில்நுட்ப கருவிகளை உள்ளடக்கியதாகவுமே அமைந்திருக்கும் எனவே சாதாரணமாக ஒரே தாக்குதலில் ஒரு இராணுவ தளத்தினை முழுமையாக அழித்து விட முடியாது இராணுவ தளங்கள் மீது தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்வதன் மூலமும் குறித்த இராணுவ தளத்திலே இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கருவிகள் மீது தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்வதன் மூலமுமே குறித்த இராணுவ தளத்தினை முழுமையாக அழிக்கலாம் இதற்கு அமைவாகத்தான் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் வடக்கு இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய அதிகளவான இராணுவ தளங்களை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து வடக்கு இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய 10 இராணுவ தளங்களை முழுமையாக அழித்துள்ளார்கள் அதே போன்று 12-க்கும் அதிகமான இஸ்ரேலிய இராணுவ தளங்களை பகுதியளவில் அழித்துள்ளார்கள் மேலும் இஸ்ரேலிய இராணுவ தளங்களில் இருக்கக்கூடிய உளவு பார்க்கக்கூடிய மிக முக்கியமான தொழில்நுட்ப கருவிகளை இலக்கு வைத்தும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் அத்தோடு இஸ்ரேலிய இராணுவ தளங்களில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய சிப்பாய்களை இலக்கு வைத்தும் குடியிருப்பு கட்டிடங்களிலே பதுங்கியிருக்கக்கூடிய இஸ்ரேலிய சிப்பாய்களை இலக்கு வைத்தும் அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய லெபனான் பொதுமக்களையும் இலக்கு வைத்தும் லெபனான் குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்தும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது ஆனால் லெபனான் பொதுமக்களையும் லெபனான் குடியிருப்பு பிரதேசங்களையும் இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரப்பினர் மேற்கொண்டு வரக்கூடிய இந்த தாக்குதல்களுக்கு ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் இன்னும் தகுந்த பதிலடிகளை வழங்கவில்லை ஆனால் நிச்சயமாக அடுத்த கட்ட தாக்குதல்களை ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் மேற்கொள்ளும் போது அவர்களுடைய தாக்குதல்கள் மிக வீரியமாகவே அமையப் போகின்றது பல்லுக்கு பல் என்கின்ற விகிதத்தின் அடிப்படையில் மிக தீவிரமான பயங்கரமான தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் எனவே யுத்த களத்தில் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் பல சமன்பாடுகளை பயன்படுத்தி வருகின்றார்கள் காலத்திற்கும் நேரத்திற்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்பவே அந்த சமன்பாடுகளில் மாற்றங்களையும் ஏற்படுத்தி வருகின்றார்கள் இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் தற்போதைய வடக்கு இஸ்ரேல்
யுத்தகலத்தில் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் அவர்களுடைய 10% திறன்களை மாத்திரம் தான் வெளிக்காட்டியுள்ளார்கள். ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினுடைய முழு திறன்களும் இன்னும் வெளிக்காட்டப்படவில்லை. சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் அவை அனைத்தும் வெளிக்காட்டப்படும். அடுத்து செங்கடல் பிரதேசத்திலே அமெரிக்க செங்கடல் கூட்டணிக்கு ஆதரவாக ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கூட்டணியும் களமிறங்கியுள்ளது. செங்கடல் பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டுள்ள ஐரோப்பிய ஒன்றிய கூட்டணியில் ஜெர்மனியினுடைய போர் கப்பல்களும் களமிறக்கப்பட்டுள்ளன. இப்படியான நிலைமையில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. செங்கடல் பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டுள்ள ஜெர்மனியினுடைய போர் கப்பல்கள் யமன் ஹவுதி இராணுவத்தினுடைய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவதற்கு பதிலாக அமெரிக்காவினுடைய 2 MQ-9 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவதற்கான ஏவுகணைகளை ஏவியுள்ளது. இவ்வாறு ஏவப்பட்ட ஏவுகணைகள் பாதி தூரத்திலேயே செயலிழந்து கடலில் வீழ்ந்துள்ளன. ஜெர்மனிய போர்க்கப்பலின் ராடார் கருவியிலே ஏற்பட்டுள்ள குறைபாடுகளின் விளைவாகத்தான் இவ்வாறு அமெரிக்க ட்ரோன்களை இலக்கு வைத்து ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஜெர்மனியினுடைய போர்க்கப்பல்கள் பல வருடங்களாக பயன்படுத்தாமல் இருந்ததனால் அந்த கப்பலில் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகளுடைய திறன்கள் முழுமையாக வீழ்ச்சியடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை வடக்கு காசாவினுடைய தென்மேற்கு பிரதேசத்தில் ஆயிரக்கணக்கான பலஸ்தீனிய மக்கள் உணவுப் பொருட்களை கொண்டு வரக்கூடிய நிவாரண வண்டிகளை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலிய தரப்பினர் பீரங்கிகள் மூலமாக ஆயிரக்கணக்கான பலஸ்தீனிய மக்கள் மீது துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் வெடிகுண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலினால் 104 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். மேலும் 280க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்துள்ளார்கள். உணவுப் பொருட்களை பெற்றுக் கொள்வதற்காக காத்திருந்த பலஸ்தீனிய அப்பாவி பொதுமக்கள் மீது இஸ்ரேலிய தரப்பினர் இந்த கொடூரமான இனப்படுகொலை தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள். அதேபோன்று வடக்கு காசாவினுடைய ஜெய்தூன் மேற்கு பிரதேசத்திலும் ஜபலியா பிரதேசத்திலும் குடியிருப்பு கட்டிடங்களில் உணவுப் பொருட்கள் ஏதாவது கிடைக்காதா என தேடிக் கொண்டிருந்த 100க்கணக்கான பலஸ்தீனிய மக்கள் மீது இஸ்ரேலிய தரப்பினர் வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த வான்வழி தாக்குதல்களிலும் 20க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளார்கள். அத்தோடு வடக்கு காசாவினுடைய கமால் அதுவான் வைத்தியசாலையினுடைய நிலைமையானது மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது. எரிபொருள் இல்லாமல் குறித்த வைத்தியசாலையானது முழுமையாக முடங்கப்பட்டிருப்பதாகவும் காசாவினுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனால் 1200க்கும் அதிகமான நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்க முடியாத நிலைமையும் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் குறித்த வைத்தியசாலையில் உணவு தட்டுப்பாடினாலும் பட்டினியாலும் 4 குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளார்கள். மேலும் 7 குழந்தைகளுடைய நிலைமைகள் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று நேற்றைய தினம் வடமேற்கு காசாவில் இருக்கக்கூடிய அல்ஷிஃபா மருத்துவமனையில் ஊட்டச்சத்து குறைபாட்டினாலும் பட்டினியினாலும் 2 குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளார்கள். மேலும் அல்ஷிஃபா மருத்துவமனையில் 10க்கும் அதிகமான குழந்தைகளுடைய நிலைமை கவலைக்கிடமாக மாறியிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உண்மையில் வடக்கு காசாவினுடைய நிலைமையானது மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது. மேலும் நேற்றைய தினம் வான்வழி மூலமாக வடக்கு காசாவிற்குள்ளே பொருட்கள் வீசப்பட்டுள்ளன. ஆனால் அந்த பொருட்கள் அனைத்தும் வடக்கு காசாவினை தாண்டி இஸ்ரேலிய குடியிருப்பு பிரதேசங்களில் வீழ்ந்துள்ளதாகவும் செய்திகள் குறிப்பிடுகின்றன. அத்தோடு வடக்கு காசாவிற்குள்ளே அவசரமாக வான்வழி மூலமாக நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட வேண்டும் என சர்வதேச ரீதியிலும் அழுத்தங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இன்றைய தினமும் ஹமாஸ் தலைமைகள் இவை தொடர்பாக பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. தற்போதைய சூழ்நிலையில் வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை கொண்டு சேர்ப்பதுதான் எங்களுடைய முதன்மை பணி என ஹமாஸ் தலைவர்களும் குறிப்பிட்டுள்ளார்கள். அத்தோடு வடக்கு காசாவில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை மேற்கொண்டுள்ள முற்றுகை தொடர்பாகவும் பட்டினியால் வாடி வரக்கூடிய வடக்கு காசா மக்களுடைய நிலைமை தொடர்பாகவும் சில ஊடகவியலாளர்கள் வெள்ளை மாளிகை ஊடக பேச்சாளரிடம் கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் வெள்ளை மாளிகை ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். வடக்கு காசாவிலே பட்டினியால் வாடி வரக்கூடிய 600,000-க்கும் அதிகமான மக்களுக்கு எல்லா விதமான நிவாரணப் பொருட்களையும் உணவுப் பொருட்களையும் வழங்குவதற்கு அமெரிக்கா தயாராகி வருகின்றது. ஆனால் அதற்கு முதல் பணைய கைதிகளுடைய பரிமாற்ற ஒப்பந்தம் வெற்றிகரமாக நடைபெற வேண்டும். அவ்வாறு பணைய கைதிகளுடைய ஒப்பந்தம் வெற்றிகரமாக நடைபெற்றால் மாத்திரம்தான் இந்த பட்டினிக்கான தீர்வுகள் கிடைக்கப்பெறும் எனவும் வெள்ளை மாளிகையினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். எனவே வடக்கு காசாவில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வரக்கூடிய அனைத்து முற்றுகைகளுக்கு பின்னாலும் அமெரிக்கா இருக்கின்றது என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய பாதுகாப்பு அமைச்சர் நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது சில உருக்கமான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். 144 நாட்கள் கடந்துள்ள நிலைமையில் இஸ்ரேலிய இராணுவம் கைதிகளை மீட்பதிலும் எதிர்ப்பை அகற்றுவதிலும் வெற்றி இலக்குகளை அடைவதற்கு தவறிவிட்டது. நாங்கள் தர வரிசையில் மிகவும் உயர்ந்த விலையினை செலுத்துகின்றோம். இறப்பு மற்றும் காயங்களுடைய எண்ணிக்கையில் நாங்கள் செய்யக்கூடிய செலவானது மிகவும் அதிகமானதாகும். 75 ஆண்டுகளில் நாங்கள் இது போன்றதொரு போரை கண்டதே இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். காசாவினுடைய யுத்தகலத்தில் கொத்து கொத்தாக தட்டி தூக்கப்பட்ட இஸ்ரேலிய சிப்பாய்களுடைய மொத்த எண்ணிக்கையினை வெளியே கூற முடியாமலும் அதை விழுங்க முடியாமலும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் சில கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அத்தோடு இஸ்ரேலிய குடியேற்ற வாசிகளுக்கான இராணுவ கட்டாய காலத்தினை 2 ஆண்டுகளிலிருந்து 3 ஆண்டுகளாக உயர்த்தப் போவதாகவும் ரிசர்வ் சிப்பாய்களுக்கான வயது வரம்பினை 45 வரை உயர்த்தி இருப்பதாகவும் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவத்தின் மிக முக்கியமான அதிகாரிகளும் தளபதிகளும் கட்டளை தளபதிகளும் துணை தளபதிகளும் காசாவினுடைய கல்லறைகளில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய சில படைகள் இருந்த இடம் தெரியாமல் அழிக்கப்பட்டுள்ளார்கள்.
பலஸ்தீனிய எதிர்ப்பின் எச்சரிக்கைகளுக்கு பயந்து அடிபணிந்து ரமலான் மாதத்திலே அல்லக்சா பள்ளிவாயலுக்குள் நுழைவதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையினை நீக்குவதற்கான கலந்துரையாடல்களை இஸ்ரேலிய போர் அமைச்சரவை மேற்கொண்டு வருவதாக சில தகவல்கள் கசிவடைந்துள்ளன. அத்தோடு இஸ்ரேலிய இனப்படுகொலை அரசினுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் பென்குவிற்கு அல்லக்சா பள்ளிவாயல் தொடர்பாக வழங்கப்பட்ட அதிகாரங்களையும் மீற பெற்றுக் கொள்வதற்கான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் செய்திகள் கசிவடைந்துள்ளன. ரமலான் மாதம் ஆரம்பிக்கப்படுவதற்கு ஒரு சில தினங்களுக்கு முன்பு இந்த தடை நீக்கம் தொடர்பான அறிவிப்புகள் இஸ்ரேலிய தரப்பினரினால் வழங்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்தோடு அல்குதுஸ் படையை சேர்ந்த ஒரு போராளியும் கொல்லப்பட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து நப்லஸ் பிரதேசத்தினுடைய இஸ்ரேலிய சோதனை சாவடிகளை இலக்கு வைத்து அல்லக்சா படையினரும் அதிரடியான துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் வெடிகுண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இதற்கு பிறகு துல்கராம் பிரதேசத்தில் அல்குதுஸ் படையினர் இஸ்ரேலிய சிப்பாய்கள் நிலை கொண்டுள்ள பிரதேசத்தினை இலக்கு வைத்து அல் ஜஹல் வெடிகுண்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலும் பல சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அல்கசாம் படைப்பிரிவினுடைய தலைமை ஆதாரம் அல் ஜசீரா ஊடகத்திடம் சில கருத்துக்களை முன்வைத்துள்ளார். எதிரி ஆக்கிரமிப்பினுடைய போர் வாகனங்கள் உயர் அதிகாரிகள் மற்றும் சிப்பாய்களுக்கு பெரும் இழப்பினை ஏற்படுத்தி அனைத்து வலிமை திறன் மற்றும் கட்டுப்பாடுடன் நாங்கள் ஜெய்தூன் பிரதேசத்தில் போரினை நிர்வகித்து வருகின்றோம். எதிரி ஆக்கிரமிப்பு ஜெய்தூன் பிரதேசத்தினூடாக மீண்டும் நுழைவதற்கு முன்பே அவை தொடர்பான உளவு தகவல்களும் ஆவணங்களும் எங்களுக்கு கிடைக்க பெற்றுள்ளன. நாங்கள் பெற்றுக்கொண்ட உளவு தகவல்களுக்கு அடிப்படையில் எதிரியின் வருகைக்காக புதிய திட்டங்களுடன் ஜெய்தூன் பிரதேசத்தில் காத்துக் கொண்டிருந்தோம். இலக்குகளை அடையாளம் காணவும் எதிர்பார்க்கப்படும் அணுகுமுறை மற்றும் தாக்குதல் பாதைகளில் எதிரின் படைகளை சமாளிப்பதற்கான கலத்திட்டங்களை தயாரிப்பதற்கு கிடைக்கப்பெற்ற உளவு தகவல்களையும் ஆவணங்களையும் நாங்கள் பகுப்பாய்வு செய்தோம். ஜெய்தூன் பிரதேசத்தில் எதிரினுடைய இழப்புகள் மிகப்பெரியவை, மேலும் நாங்கள் அவர்களுடன் முன்னும் பின்னும் போரினை நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தகவல்களின் மூலமாக கிடைக்கப்பெற்றுள்ள மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், கடந்த 10 நாட்களுக்கு முன்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரப்பினர் ஜெய்தூன் பிரதேசத்தினூடாக நுழைவதற்கு முன்பே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய அனைத்து திட்டங்கள் தொடர்பான உளவு தகவல்களும் ஆவணங்களும் ஹமாஸ் தரப்பினருக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. அத்தோடு இந்த தகவல்
தலை ஹமாஸ் இராணுவ தலைமைகள் வேண்டும் என்று அல் ஜசீரா ஊடகத்திடமும் குறிப்பிட்டுள்ளார்கள். இதனால் தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகளிடத்தில் மிகப்பெரிய குழப்ப நிலைமை ஏற்பட்டுள்ளது. யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் எங்களுடைய உளவு தகவல்களும் ஆவணங்களும் எவ்வாறு ஹமாஸ் தரப்பினருக்கு கிடைக்கப்பெற்றது? எனவே இந்த கேள்விகளுக்கு விடை தெரியாமல் தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் ஒரு மிகப்பெரிய சிக்கலான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும், இதனால் இனி வரக்கூடிய நாட்களில் ஜெய்தூன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உயரடுக்கு படைப்பிரிவுகளான நகல் படைப்பிரிவு அனைத்தையும் வெளியேற்றுவதற்கான யோசனைகளை மேற்கொண்டு வருவதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதாவது மிகப்பெரிய திட்டத்துடன் ஜெய்தூன் பிரதேசத்திலே களமிறங்கிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் ஒரு இடத்தில் முற்றி மோதி தற்போது பின்வாங்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது. வடக்கு காசாவுடைய தெற்கு பிரதேசத்தில் இஸ்ரேலிய இராணுவம் முழுமையாக சிக்கிக் கொண்டுள்ளது. மேலும் குறித்த பிரதேசத்தில் இஸ்ரேலிய இராணுவம் மிகப்பெரிய இழப்புகளையும் சந்தித்துள்ளது. அதே போன்று எங்களுடைய வீரர்களும் சோர்வடைந்து விட்டார்கள். குறித்த பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள இழப்பானது இஸ்ரேலிய இராணுவத்தினால் எதிர்பார்க்கப்படாத இழப்பாகும். இஸ்ரேலிய இராணுவத்தின் ஒட்டுமொத்த திட்டங்களும் ஜெய்தூன் பிரதேசத்தில் தோல்வியடைந்துள்ளன. ஆனால் இஸ்ரேலிய பொதுமக்கள் சிதைந்த மற்றும் தவறான தகவல்களில் மூழ்கியுள்ளார்கள் என எடியோ தஹரனோ தூடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. உண்மையிலேயே வடக்கு காசாவினுடைய ஜெய்தூன் பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் தரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்படும் போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வடக்கு காசாவினூடாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்தது. அந்த சந்தர்ப்பத்திலும் கூட பலஸ்தீனிய போராளிகள் இவ்வளவு உக்கிரமான தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. ஆனால் தற்போது அவ்வாறல்ல. பலஸ்தீனிய போராளிகள் சுற்றி வளைத்து பொறி வைத்து அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். நாம் நினைப்பதை விட ஹமாஸினுடைய யுத்த தந்திரங்கள் வியப்பை ஏற்படுத்தக்கூடியது என பலஸ்தீனிய ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு இன்றைய தினமும் ஜெய்தூன் பிரதேசத்தில் பலஸ்தீனிய போராளிகள் தரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக முஜாஹிதீன் படைப்பிரிவினர் ஜெய்தூனுடைய கிழக்கு பிரதேசத்தில் பல மணி நேர துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக இரண்டு இஸ்ரேலிய சிப்பாய்களையும் அழித்துள்ளார்கள். அத்தோடு அலக்ஸா படையினர் ஜெய்தூனுடைய கிழக்கு பிரதேசத்திலும் தெற்கு பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய சிப்பாய்களையும் இஸ்ரேலிய போர்த்தாங்கி வாகனங்களையும் இலக்கு வைத்து அவற்றினை சுற்றி வளைத்து அதிரடியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் குறித்த பிரதேசங்களில் 3 மணித்தியாலத்திற்கும் அதிகமான இயந்திர துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களில் குறைந்தது 6 இஸ்ரேலிய சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஒமர் அல் காசிம் படையினர் ஜெய்தூனுடைய கிழக்கு பிரதேசத்தில் RPG ஏவுகணை மூலமாக ஒரு போர்த்தாங்கி வாகனத்தை அழித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய சிப்பாய்களை இலக்கு வைத்து மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் இயந்திர துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து அல் குதுஸ் படையினர் காசாவினுடைய எல்லைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கிசிஃபிம் இராணுவ முகாமினை இலக்கு வைத்து அதிரடியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் ஜெய்தூன் பிரதேசத்தில் இஸ்ரேலிய சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய பகுதியை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய போர் வாகனங்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய பகுதியை இலக்கு வைத்தும் அதிரடியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று குறித்த பிரதேசத்தில் இஸ்ரேலிய சிப்பாய்கள் கட்டளை தளமாக பயன்படுத்திய கட்டிடத்தினை இலக்கு வைத்து அதிரடியான தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலில் சில சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் பலர் படுகாயமும் அடைந்துள்ளார்கள். மேலும் இவர்களை ஏற்றுச் செல்வதற்காக 3-க்கும் அதிகமான ஹெலிகாப்டர்கள் தரையிறங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து அல் குதுஸ் படையினர் ஜெய்தூன் பிரதேசத்தினுடைய 10th தெருவிற்கு அருகாமையில் 2 போர்த்தாங்கி வாகனங்களை கொத்த அகழித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தில் பல மணி நேர துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து அல்கசாம் படையினர் ஜெய்தூன் பிரதேசத்தினுடைய நட்சத்திர மண்டபத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய சிப்பாய்களை இலக்கு வைத்து அதிரடியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே 2 போர்த்தாங்கி வாகனங்களையும் யாசின் ஏவுகணை மூலமாக அழித்துள்ளார்கள். தெற்கு காசாவினுடைய கான்யூனஸ் வடக்கு பிரதேசத்திலும் கிழக்கு பிரதேசத்திலும் மேற்கு பிரதேசத்திலும் பலஸ்தீனிய போராளிகள் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அல் குதுஸ் படையினர் கிழக்கு கான்யூனஸ் பிரதேசமான அபசன் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய சிப்பாய்களையும் இஸ்ரேலிய போர்த்தாங்கி வாகனங்களையும் இலக்கு வைத்து அதிரடியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இதைத் தொடர்ந்து கெரில்லா போர் முறையை பயன்படுத்தி 2 போர்த்தாங்கி வாகனங்களையும் 2 ட்ரூப்ஸ் கெரியர் வாகனங்களையும் 1 புல்டோசர் வண்டியினையும் கொத்த அகழித்துள்ளார்கள். இதற்கு பிறகு கான்யூனிஸினுடைய வடக்கு பிரதேசமான அல் கராரா பிரதேசத்தில் தரமான துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களில் 4 இஸ்ரேலிய சிப்பாய்கள் பூஜ்ய தூரத்தில் அழிக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்து அல்கசாம் படையினர் மேற்கு கான்யூனிஸின் அமல் பிரதேசத்திற்கு அருகாமையில் 1 போர்த்தாங்கி வாகனத்தையும் 1 ட்ரூப்ஸ் கெரியர் வண்டியையும் கொத்த அகழித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய சிப்பாய்களை இலக்கு வைத்து ஆளுதரப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் யாசின் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களில் சில சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் பலர் படுகாயமும் அடைந்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து கான்யூனிஸ் நகருக்கு அருகாமையிலும் 1 போர்த்தாங்கி வாகனத்தை அழித்துள்ளார்கள். மேலும் கான்யூனிஸினுடைய கிழக்கு பிரதேசத்தில் கட்டிடம் ஒன்றில் இருந்த இஸ்ரேலிய சிப்பாய்களை இலக்கு வைத்து அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களையும் வெடிகுண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து அலக்ஸா படையினரும் ஒமர் அல் காசிம் படையினரும் கான்யூனிஸினுடைய மேற்கு பிரதேசத்தினை சுற்றி வளைத்து அதிரடியான மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று முஜாஹிதீன் படைப்பிரிவினரும் அபு அலி முஸ்தபா படைப்பிரிவினரும் கான்யூனிஸினுடைய கிழக்கு பிரதேசத்தினை சுற்றி வளைத்து அதிரடியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் இயந்திர துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அத்தோடு முஜாஹிதீன் படைப்பிரிவினர் கான்யூனிஸினுடைய கிழக்கு பிரதேசத்தில் 1 போர்த்தாங்கி வாகனத்தையும் அழித்துள்ளார்கள். அதே போன்று அலக்ஸா படையினர் மேற்கு கான்யூனிஸ் பிரதேசத்தில் ஆசிப் வெடிகுண்டினை களமிறக்கி 1 ட்ரூப்ஸ் கரியர் வாகனத்தை அழித்துள்ளார்கள். இந்த தாக்குதலில் குறித்த ட்ரூப்ஸ் கரியர்
கேரியர் வாகனமும் அதனோடு இருந்த இஸ்ரேலிய சிப்பாய்களும் முழுமையாக பற்றியறிந்து அழிக்கப்பட்டதாக அலக்ஸா படையினர் தெரிவித்துள்ளார்கள். அதே போன்று ஒமர் அல் காசிம் படையினரும் கானியோனுடைய மேற்கு பிரதேசத்தில் ஆர்பிஜி ஏவுகணையினை பயன்படுத்தி ஒரு போர் தாங்கி வாகனத்தை அழித்துள்ளார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் 11 போர் தாங்கி வாகனங்களும் 4 ட்ரூப்ஸ் கேரியர் வண்டிகளும் ஒரு புல்டோசர் வண்டியும் அழிக்கப்பட்டுள்ளன. மேலும் 20க்கும் அதிகமான இஸ்ரேலிய சிப்பாய்கள் அழிக்கப்பட்டுள்ளார்கள். அதே போன்று 19 படுகாயமடைந்த இஸ்ரேலிய சிப்பாய்கள் சொரோக்கோ வைத்தியசாலையிலும் பென்சிலியன் வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.